லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், படம் எடுத்திருக்கேன், உலகம்புரா எனக்கு தெரியும். நம்ம அதை வச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வோன்றதான் நான் வரேன். சரிங்களா, வந்து உங்ககிட்ட இந்த ஒரு அரசியல்வாதி மாதிரி நான் வரல, அப்படி வரவும் மாட்டேன். என்னை யாரும் விலைக்கெல்லாம் வாங்க முடியாது, யார் நினச்சாலும். நான் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழறுவேன். மக்களோட மக்களாக இருக்கிறனால என் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆடல. நீங்கள்லாம் கொஞ்சம் மௌனமாக அப்படியே இருக்கீங்க. எவ்வளோ தேவை இருக்கு, நான் கிட்டத்தட்ட 15வது நாள் இன்னைக்கு, ஆமாம் 15 நாளாக நான் சுற்றுறேன். இந்த மக்களுக்கு எப்படி எதனால் இப்படி வாழணும், இவ்வளோ பொறுமையாக வாழ்ந்து என்ன, எப்படி உங்கள் பிள்ளைங்கள் என்ன, நீங்களாம் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்களே தவிர இப்படி எங்கள் வாழ்க்கையை ஆக்கி வச்சுட்டீங்களாடா, எங்களுக்கு ஏன் இதை செய்யலைன்னு கேட்க மாட்டீங்க. அதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனை. ஒரு இடத்துலையாவது இந்த ஓட்டு கேட்க வர்றவங்கள நிறுத்தி என்ன எதுக்கு வரேன், போன தடவை வாங்கணும்ல ஓட்டு ஜெயிச்சல்ல எல்லாம் போட்டோம்ல, இப்போ எதுக்கு வரேன், எங்கேயா ஒரு இடத்துல கேட்பாங்களா, பார்த்தா கேட்க மாட்டுறீங்களா, அது எதனால் இப்படி இருக்குங்க, இல்லை மகிழ்ச்சியாக வாழறீங்களா, நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா. ஆமாம், நான்லாம் விட மாட்டேன், ஏன்னா இது என்னோட மண், இது என்னோட மக்கள், என்னோட மொழி, இது என்னோட இனம், ஒன்றுனா நாங்களாம் தான் நிற்போம். நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, நின்றுருக்கேன். மருத்துவர் டாக்டர் ஐயா வந்து ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். நான் எந்த கட்சி உறுப்பினர், நான் ஒன்றும் கிடையாது. என்ன தங்கர், நீங்கள் நினச்ச மாதிரி செய்யுங்க, எந்த இதுவும் கிடையாது, இடர்பாடும் கிடையாது, நீங்கள் நல்லா செய்யுங்க, மக்களுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ முழுமையாக இயங்குங்க அப்படின்ட்டார். இது நம்ம ஃபேமிலி.